இந்த எபிசோடு இல்லாமல் ரவி முருகையை இயக்கி வெளிவந்திருக்கிற 1000 பொற்காசுகள் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்பா இல்லாத நிலையில் சொன்ன பேச்சு கேட்க தன் மகன் விதார்த்தை தனது தம்பி சரவணனிடம் ஒப்படைத்து திருந்த சொல்றார் தாய். தம்பியும் வெட்டி நம்பர் என்பதால் இருவரும் சேர்ந்து வெட்டியாக ஓ சுத்துறாங்க. அந்த ஊர் இளம்பெண்களான அருந்ததி நாயர் மற்றும் செம்மலர் அண்ணம் ஊருக்கு யாரும் அழகான ஆண் வந்தால் மடக்கி போடுவது என்று பிறந்தது முதலே நிபந்தனைக்கு ஆளாகி இருக்காங்க. அரசு பணம் பெற கழிவுற திட்டத்துக்காக வீட்டருகில் ஆள் வைத்து குழி தோண்ட அதில் பொற்காசுகள் கொண்ட பானை ஒன்று கிடைக்கிது. மாமா மச்சான் மற்றும் குழி தோண்டிய நபர் மூவரும் பணத்தை பிரித்து கொள்ள திட்டமிட பல்வேறு குழப்பங்களால் நகையாசாரி, பக்கத்து வீட்டுக்காரர், காதலி, பஞ்சாயத்து தலைவர், பாம்பு பிடிப்பவர், இன்ஸ்பெக்டர் என்று பங்கு கேட்பவர்கள் பெருகிக்கொண்டே போக என்ன ஆட்சி என்பதை படத்துடன் மீறி கதை. ரத்தம், வன்முறை, கெட்ட வார்த்தை இல்லாத படம் அது முதல் ஆறுதல். லாஜிக் இல்லாவிட்டாலும் கிராமத்தை உணர வைக்கும் காட்சிகள் மண்வாசனை என்று படம் பயணிக்குது. விதாத், பருத்திவீரன் சரவணன், பொன்ராம், ஹலோ கந்தசாமி ஆகியோர் நடிப்பில் கவனிக்க வைக்கிறாங்க. குடிசையில் சமைக்கப்படும் குண்டு இட்லி மாதிரி இருக்காங்க அருந்ததி நாயர். வெட்டியான மாவு மச்சம் உறவு அந்த வீடு கவனிக்க வைக்குது. நாடகப்பாணி என்றாலும் ஆங்காங்கே நகைச்சுவை முளைச்சிருக்கு. சின்ன சின்ன சூழல்கள் புன்னகைக்க வைக்குது. கதநாயகியின் ஓடிப்போகும் ஒவ்வொரு முயற்சியும், தோற்று போவதும், அவர் திரும்பவும் யாருக்கும் தெரியாமல் வீட்டில் வந்து படுப்பதும் சமரகலை. சில காட்சிகளை ஆனாலும் செம்மதரம் கவனிக்க வைக்கிறாங்க. அவரது கேரக்டரை நீட்டித்திருந்தால் இன்னும் சில நகைச்சுவை கிடைத்திருக்கணும்னு தோணுது. திரைக்கதையை ஆரம்பத்தில் ரொம்ப லூசில் விட்டு விட்டதும் ஒரு நிலைக்கு மேல் எப்படா முடியும் என்ற உணர்வு ஏற்படுவதும் பழைய பாணி. படமாக்கலும் மைனஸ்னு சொல்லலாம். காமெடி தான், ஆனால் காமெடி மாதிரி. எனவே பொற்காசுகள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் செப்புக்காசுகள் என்று சொல்லலாம்.